அடுத்த புத்தகம் எசேக்கியல். எசேக்கியல் யாருன்னு நேத்து சொல்லிக் கொடுத்தேன். எசேக்கியல் ஒரு ஆசாரியர். எசேக்கியல் பாபிலோனுக்கு நேபுகாத்நேச்சார் வந்து யூதா ஜனங்களை பிடிச்சிக்கிட்டு போக முந்திய போனவர். மொத்த மொத்த பாபிலோனுக்கு போன குரூப் யாரு? 609 ஆண்டு, 609. தானியல், அசரியா, அன்னனியா, மிஷாயல், அந்த ஒரு வாலிபர்கள் கூட்டம் ஒன்று போச்சு. ஞாபகம் இருக்கா? 3 வருஷம் பயிற்சி பெற்று அரசாங்கத்தில் வேலை செய்ய. அப்புறம் அவங்க நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் வந்த உடனே அவங்க நேபுகாத்நேச்சார் கிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு எங்களுடைய தெய்வத்தை வணங்குறதுக்கு கொஞ்சம் ஆசாரியர்களை யூதாலேருந்து கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு கொஞ்சம் ஆசாரியர்களில் ஒருத்தர் தான் யார்? எசேக்கியல். அவர் போனது எந்த வருஷத்தில்? 597. அவர் தான் என்ன செஞ்சார்? இந்த எசேக்கியலை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ எருசலேமில் தேவாலயம் இருக்குது, ஆனால் பாபிலோனில் இல்லை இல்லையா? பாபிலோனில் யூதர்கள் இருந்தாங்கல்ல, அதனால எசேக்கியல் தான் என்ன செஞ்சார்? யூதர்களை ஓய்வு நாளில் தான் வீட்டுக்கு வர வச்சு, அவங்கள உட்கார வச்சு, அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்து, சங்கீதங்களில் பாட்டு 2-3 பாடி, ஒரு பிரசங்கத்தை பண்ணி ஆண்டவரை ஆராதிச்சாரு. அப்படி அவங்க ஒன்றா கூடி ஒரு இடத்துல கூடுறதுக்கு எபிரேய மொழியில் சொல்கிற சொல் என்னன்னா கின்னஹத். சொல்லுங்க, கின்னஹத். கின்னஹத்ன்னு இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய பாராளுமன்றத்துக்கு வச்சிருக்கிற பேர் கினரத். அவங்களோட பாராளுமன்றத்துக்கு அப்படி தான் வச்சுருக்காங்க. அது கிரீக்கில் சொன்னால் எப்படின்னா சுன் ஒகோகே. கிரேக்க மொழியில் என்னது? சுன் ஒகோகே. அதை இங்கிலீஷில் சினகோக்னு சொல்கிறான். தமிழில் ஜெபாலயம்னு சொல்கிறான். அப்போ எருசலேம் தேவாலயம் இருக்கத்தக்க பாபிலோனுக்கு போன யூதர்களுக்காக ஆராதனை முறை ஒன்று கூடி உருவாக்குற ஒரு சிஸ்டத்தை உண்டு பண்ணினவர் யாரு? எசேக்கியல். சில அதிகாரங்களை பார்த்தா டேட் எல்லாம் கொடுப்பார். 3 வருஷம் 3 நாள் நான் என் வீட்டிலே அமர்ந்திருந்த பொழுது மூப்பர்கள் எல்லாரும் வந்து என் முன்னே அமர்ந்தார்கள் அப்படின்லாம் அவர் சொல்லுவார். அந்த அந்த கினஹத், அந்த சினகோக் அவர் தொடங்கின விதத்துக்கு அது ஒரு அடையாளம். அப்போ எசேக்கியல் எங்கே வச்சு தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு? பாபிலோனில். அவருடைய தீர்க்கதரிசனம் என்ன? ரெண்டு வகைப்படும். எசேக்கியல் புத்தகத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா ரெண்டு வகையான தீர்க்கதரிசனம் அதில் அவர் உரைக்கிறார். என்ன தெரியுமா? பாபிலோனில் அடிமைகளாக இருக்கிற யூதர்களே, இதோட உங்கள் கதை முடிஞ்சிருதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் திரும்ப யூதாவுக்கு உங்களை கொண்டு போவார், கொண்டு போய் உங்களை மகிமைப்படுத்துவார் அப்படின்னு பயங்கர தீர்க்கதரிசனங்களை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசி காலம் வரைக்கும் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற தீர்க்க தரிசனத்தை பயங்கரமாக கொடுக்குறாரு இந்த எசேக்கியல். அது மாத்திரமல்ல, சபை, நம்ம சபை இருக்குல்ல, எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 வருஷம் இந்த உலகத்தில் யூதர்களுடைய காலம் இல்லையா, மகா உபத்திரவ காலம்னு சொல்லுவோம், அந்த காலத்தை பற்றின பலவிதமான மர்மங்களை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். திடீர்னு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போகிறார் தரிசனத்தில், தரிசனத்தில் கூட்டிட்டு போயிட்டு காட்டுறாரு முழுக்க எலும்பு கூடுகளா இருக்குது ஒரு பள்ளத்தாக்குல. கேட்கிறாரு, எசேக்கியல் என்னடா காண்ற? ஆண்டவரே, முழுக்க எலும்புகளா இருக்கு, அதுவும் காஞ்சி போன எலும்புகளா இருக்கு, எப்ப கொண்டாந்து கொட்டின எலும்புகளோ தெரியல. ஆண்டவர் கேட்கிறாரு, எசேக்கியல் இதெல்லாம் திரும்ப உயிரடையுமான்னு. இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆண்டவர் இப்படி கேட்டார்னா பாஸ்டர் சுரேஷ் கையை தூக்க சொல்கிற மாதிரி. என்ன, இந்த பாஸ்டர் சுரேஷ்னு ஒருத்தன் வர்றான்ல அடிக்கடி இந்த ஃப்ரான்ஸுக்கு, இருந்தவாக்கில் அவன் கையை தூக்க சொல்லுவான் சார், இதுக்குத்தான் தூக்கணும் மாதிரி தூக்குவோம், ஆனால் வப்பா அப்போ உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த மாதிரி தேவ குணாதிசயம் கொண்டவன் தான் இந்த சுரேஷ். ஆண்டவரும் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டார்னா அவசரப்பட்டு பதில் சொல்லிடக்கூடாது, ஏன்னா அவர் என்ன பிளான்ல கேட்கிறாருன்னு தெரியாது. எண்ணத்தை காண்கிறார், உலர்ந்த எலும்புகளை காண்கிறேன், என்னதான் இதெல்லாம் கால் ஒன்று நிற்குமா?
நிற்கும்னு சொன்னால் அப்புறம் நீ ஏன் ஜெபிச்சு நிற்க வச்சு காட்டுன்றுவார், நிற்காதுன்னு சொன்னால் நீ எல்லாம் ஒரு விசுவாசியா அப்படின்றுவார். அதனால எசேக்கியேல் சொன்னார், நான் தான் அதை நீரே அறிவீர். இப்படி தான் ஷேப், புரியுதா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாரு அப்படின்னு, அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் மாம்சம் பெற்று மனுஷ உரு பெற்று ஒரு சேனை மாதிரி நிற்கிது. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இது என்ன தெரியுமா, இதுதான் யூதா ராஜ்யம், இஸ்ரவேல். அந்த தரிசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? சத்தியமா கிறிஸ்தவனுக்கு இல்லை, நமக்கு இல்லை. எசேக்கியேல் புத்தகம் யூதர்களை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் உள்ள பயங்கர ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். நம்மால் அதெல்லாம் எங்க நல்ல பாயிண்ட் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து எனக்கு ஆண்டவரே உலர்ந்த இளம்பை போல இருக்கும் எங்களை உயிரடைய செய்யும் நாதா. ஆண்டவர் தலையில அடிச்சுக்கிறவர், நுணக்கல்ல, அது யூதர்களுக்கு பரவாயில்லை ஆண்டவரே, நானும் ஆவிக்குரிய யூதன் அல்லவா. அது யாருக்கு? ஆமாம், ஒருத்தர். அவர் இப்போ இங்கே இல்லை, இதே ஃப்ரான்ஸில் வெளியே வச்சு எனக்கிட்ட ரொம்ப நாளைக்கு முந்தி. அவர் இப்போ இங்கே இல்லை, சரியா? நல்ல நேரம் அவர் சிலோன்லேயும் இல்லை. இந்த வெளியே கதவுகிட்ட வச்சு சொன்னார், பாஸ்டர் எனக்காக ஒரு விஷயம் ஜெபிங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், என்ன பிரதர், நான் தான் யாருக்கும் ஜெபிக்க மாட்டேன்னு தெரியும். இல்லை இல்லை, இந்த விஷயத்துக்காக நீங்கள் கட்டாயம் எனக்காக ஜெபிச்சு ஆகணும் அப்படின்னா கிட்ட, என்ன அப்படி என்ன விஷயம்? கர்த்தரனையும் மறுபடி இலங்கைக்கு கொண்டு போகிறாரு, அங்கே என்னைய பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஊழியம் தர போகிறாருன்னு. நான் சொன்னேன், ஓ அப்படியா, இதுக்கு நான் ஏன் ஜெபிக்கணும்? இல்லை உங்களுக்கு தான் இதெல்லாம் புரியும், நீங்கள் ஜெபிங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் சொன்னார். ரொம்ப நேரம் அறுத்தார் என்னை அந்த 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 கதவுகிட்ட வச்சு, ரொம்ப நேரம் அறுத்தார். அப்படி ஐயா, உங்களுக்கு இலங்கைக்கு நீங்கள் இப்போ என்ன விசாலையாக இருக்கீங்க? இல்லை நான் ரெஃப்யூஜியாக தான் இங்கே இருக்கிறேன். அப்போ இலங்கைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் இருக்கா? இல்லை இல்லை, ஆனால் கர்த்தர் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டார். ஓ, அப்போ எப்படி போவீங்க நீங்கள்? போவேன், கர்த்தர் கொண்டு போவார். சரி, கர்த்தர் தான் கொண்டு போவார், ஆனால் நீங்கள் தானே பிளேனில் போகணும். எப்படி போவீங்க, எப்படி டாக்குமெண்ட், எப்படி போவீங்க? பாஸ்டர், இதுக்கு தான் ரெண்டு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னாரு. சொல்லுங்கள், முதலாவது காரியம் என்ன? என்னையா அரசாங்கம் தேடுது? ஆ, ஏர்போர்ட்லேயே என்னைய பிடிச்சிருவாங்க. ஆ, நான் கேட்டேன், ஷுவராக பிடிப்பாங்களா? அந்த அளவுக்கு இருக்குது. ஆ, அப்போ நீங்கள் ஜெபிக்கணும், அவங்களோட கண்ணையெல்லாம் மறைச்சி என்னை உள்ளுக்கு கொண்டு போகணும். ரெண்டாவது, இது வந்து யுத்தம் நடந்துக்கிட்டு இருந்த காலத்தில் ஆண்டவர் யாழ்ப்பாணத்துக்கு தான் என்னை கொண்டு போகிறார். ரெண்டாவது ஜெபம் என்னன்னா, இயக்கமும் என்னைய தேடுது. நான் கேட்டேன், ஏன் தேடுது? இல்லை, நான் இன்னொரு இயக்கத்துல இருந்து இயக்கத்துக்கு புலிகளுக்கு விரோதமாக வேலை செஞ்சனால அவங்க என்ற தலைக்கு ஒரு வேலை வச்சிருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், பிரதர், இப்போ இந்த ஏர்போர்ட்ல இருக்கிற அரசாங்க அதிகாரிகள்கிட்ட கண்ணையெல்லாம் மறைச்சா போதாது இல்லையா? எனக்கு இவங்கிட்ட தப்பி அங்கே போனால் அங்கேயும் உங்களை போட்டு தள்ளுறதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க இல்லையா? ஏன் பிரதர் போறீங்க அப்படின்னு கேட்டேன். உண்மை தானே, அரசாங்கமும் உன்னை பிடிக்க போகுது, அதுக்கு தப்பி போனீங்கன்னா மேலையும் யாழ்ப்பாணத்துல உன்னைய கொல்ல தான் போறான். இவ்வளவு ஷுவரா நீங்க சொல்றீங்க ராசா, ஏன் போறீங்க? இல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படியணும் தானே கேட்டார். சரி, கர்த்தர் எப்படி பேசினாரு? எசேக்கியேல் புத்தகத்துல இருந்து பேசுகிற புத்தகத்துல இருந்தா என்ன சொன்னா, நான் அவர்களை திரும்ப அவர் தேசத்துக்கு கொண்டு போய் அவர்களை நாட்டுவேன். ஐயோ, நான் சொன்னேன், தெய்வமே ஐயா, அது பாபிலோன்ல இருந்த யூதர்களை இஸ்ரவேலுக்கு கொண்டு போய் நாட்டுறத பத்தி பேசுறாரு ஐயா. யாழ்ப்பாணத்துல இருந்து பிரான்சுக்கு வந்தவன திரும்ப கொண்டு போய் யாழ்ப்பாணத்துல நிப்பாட்டுறதுக்கு பத்தி பேசுற, வேதமங்களுக்கு தானே சொல்லி இருக்குது. சண்டை என்னோட என்னமோ, நான் அவனை கொண்டு போய் யாழ்ப்பாணத்துல உடாட்டி நான் எல்லாம் ஒரு ஊழியக்காரனாங்கிற ரேஞ்சில் பேசிக்கிட்டு நிற்கிறார். எப்படி தப்புனேங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. யாராவது இந்த மாதிரி ஒரு பாக்கியவான் பாஸ்டர் நந்தன் மாதிரி யாராவது ஒரு புண்ணியவான் வந்து என்னை காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு போனாங்க போல இருக்குது. என்ற தெய்வமே, இந்த மாதிரி எவ்வளோ பேர் மட்டத்தனமாக பைபிளில் யாருக்கோ சொல்லியிருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு
இந்த பழுகி பெருகி பூமியை நிரப்புறவன் பாருங்க, கல்யாணம் கட்டுன உடனே அந்த தரிசனம் அதுதான். பழுகணும் பெருகணும், பூமியை நிரப்பணும். பூமி நிரம்பி போய் எங்க மனுஷனை வைக்கிறதுன்னு இடம் இல்லாம கிடக்குது. ஆனா கண்டுட்டானாம் பைபிள்ல இருக்குதான், பல்லுகி பெருகி பூமி. ஐயா, ஒரு தடவை உலகத்துல யாருமே இல்லாத போது ஆதாமே வாளுக்கு சொன்னது. ரெண்டாவது தடவை இருந்தவனெல்லாம் அழிச்சு போட்டுட்டு எட்டு பேர் மிச்சம் இருக்கிறானுங்க, நோவா குடும்பம், அதுக்கு சொன்னது. அதுக்கு பிறகு இங்கேயாவது எவனுக்காவது ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. யோசிக்கணும். இப்ப எல்லாம் பல்லுகி பெருகி நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவருங்கிற லெவல்ல இருக்குது இல்லையா? இந்தியாவில் ஆட்டோலாம் இல்லையா, முந்தி நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்ப நாமே இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுல நம்மால் இன்னும் அந்த பல்லுக்கு பெருகி பூமியை நிரப்புறதுலே இருக்கிறான். கேட்டா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்ங்கிறான். பிள்ளை பெற்றுக்கிறங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த பொய்க்கு வசனங்களை பேசக்கூடாது. எஸ்ஏகேல உள்ளிருந்து எலும்பு நம்மளே கிடையாது. ஓகேயா? என்ன பாஸ்டர் நீங்க இதை வச்சு தானே நாங்க ஜெபிக்கிறது வாக்கு தத்துவம்? அது உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இல்லை, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அப்போ அந்த மாதிரி அந்த கேஃபார் நதிக்கிட்ட எஸ்ஐகேலுக்கு நிறைய தரிசனங்களை ஆண்டவர் கொடுக்கிறார்.